நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டர், வீகோ, அந்த ஜெஸ்ட் இது போன்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கிளச்சு கவர், இந்த கவரை வந்து அவுத்து வெளியில் எடுத்துகிட்டு ஆயில் செல் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதை நம்ம ஒரு சிம்பிள் டூலால் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றிய வீடியோ தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளச்சு கவர் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ணி காட்டக்கூடிய இந்த மூணு ஸ்க்ரூ, அந்த மூணு ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம டூல் யூஸ் பண்ண போகிறோம். இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த கிளச் அவுக்கிறது எப்படி, கவர் அவுக்கிறது எப்படி, அந்த வீடியோ அடுத்த வீடியோவாக வரும், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஒரு ஜூபிட்டர் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இந்த கிளச் ஆயில் சீல் அவுக்கிறதுக்கான, புல் பண்ணி எடுக்கிறதுக்கான விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஏற்கனவே வந்து பேஷன் ப்ரோக்கு எடுக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அந்த டூல் வந்து நமக்கு இதுக்கு செட் ஆகலை. இப்போ நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றும் இல்லை, ஒரு முக்காலஞ்சு ஃப்ளாட்டு, முக்காலஞ்சு ஃப்ளாட்டு, ஒரு 1.5 அடி நீளத்துக்கு ஒரு ஃப்ளாட் எடுத்திருக்கோம். இது டிப்பை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 1/2 இன்ச்சாக தீட்டிருக்கோம். 1/2 இன்ச் கூறாக தீட்டிட்டு, இது எதுக்கு 3/4 இன்ச் எடுத்து 1/2 இன்ச்சாக தீட்டுறோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் இருக்கும். லைட்டாக வந்து பெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பெண்ட் பண்ணியிருக்கிறது தெரியுது உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வளைச்சிருக்கோம், ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே போடுறோம், உள்ளே அப்படியே இந்த கேப்பில் போட்டுடுறோம், ஸ்டெடியாக பிடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம நண்பரை மேலே லைட்டாக வெற்றும்பாலை தட்ட சொல்ல போகிறோம். லைட்டாக வெற்றும்பாலை தட்டுங்க. பார்த்தீங்கன்னா எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இந்த ஆயில் சீலுக்கான கவர் பிளேட் வெளியில் வந்துடுது. காயம் படுறது அது இது எதுவுமே கிடையாது. மேலே நம்ம ஆயில் சீல் மாற்ற தான் போகிறோம், அதனால் ஆயில் சீல் அடிபட்டால் கூட பிரச்சனை இல்லை. நண்பர்களுக்கு அது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா தான் ஆகும். ஸோ நமக்கான டூல்ஸை நம்மளே ரெடி பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதற்காக அந்த பதிவு விருப்பப்படுறவங்க பயன்படுத்திங்க. நன்றி.